ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம மணி பிளான்ட்டை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். மணி பிளான்ட் வந்து ஒரு ஏர் பியூரிஃபையர். எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுக்கும். மார்னிங்லேயும் சரி நைட்லேயும் சரி எல்லா டைம்லையும் ஆக்சிஜன் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து மணி பிளான்ட் ஈஸியாக வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். நம்மளுக்கு இதுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் ஸ்ட்ரமம் பண்ணி மெயின்டைன் கொடுக்க தேவையில்ல. தண்ணிலேயும் வளரும், மண்ணிலையும் வளரும். ஈஸியாக நம்ம க்ரோ பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன இடம் கிடச்சிருந்தா கூட அங்கே கூட நம்ம ஈஸியாக ஒரு பாட்டிலில் கூட நம்ம வளர்த்து வந்துடலாம். இது வளர்க்க ஒரு சின்ன ஒரு பீஸ் கட்டிங் போதும். நெக்ஸ்ட் இதோட லீவ்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் பெருசாக வரணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மண்ணில் வச்சுருந்தீங்கன்னா லீவ்ஸ் தன்னாலே பெருசாக வரும், எந்த ஒரு கம்போஸ்டும் தேவையில்ல. சப்போஸ் நீங்கள் பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா தொழு உரம் சாதம் வடிக்கிற கஞ்சி கொடுக்கலாம். தண்ணியில் வச்சுருந்தீங்கன்னா கஞ்சி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நீங்கள் இந்த சின்ன சின்ன டிப்ஸாக ஃபாலோ பண்ணாலே உங்கள் லீவ்ஸ் நல்லா பெருசாகும். அப்புறம் உங்களுக்கு டீ வச்சு வேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வாட்டரில் ஒரு டைம் கழுவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை கூட உங்கள் மணி பிளான்ட் போட்டுடலாம். ஏன்னா இது நைட்ரஜன் தான் வந்து லீவ்ஸ்க்கு தேவை. இது மணி பிளான்ட் வந்து நம்மளுக்கு காயோ பூவோ தரப்போகுது, ஒன்லி லீவ்ஸ்க்காக மட்டும். அதனால் அந்த நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் அதுதான். அதை நீங்கள் வந்து சுகரோட போட்டுறக்கூடாது. அதனால தான் ஒரு டைம் டைல்யூட் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசிட்டு ஃபில்டர் பண்ணி கொடுக்கலாம். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நம்ம எல்லார் வீட்டுமே ஈஸியாக மணி பிளான்ட் வளர்த்தரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பை எவ்ரி ஒன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.